ஒரு பையன் வந்தான், வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. உள்ள போயிட்டு சொன்னான், இந்த மாதிரி என் ஃபேமிலி பத்தி நீங்க பேசணும்க்கா பேட் வேர்ட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் அவனோட பொண்டாட்டி, அவனோட தம்பி பொண்டாட்டி, அப்புறம் வந்து அவன் கூட பிறந்த அக்கா, இவங்க எல்லாத்தையும் பேட் வேர்ட்ல பேசிட்டே வந்துட்டு என் கூட செக்ஸ் வச்சுக்கிறான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க. நீங்களும் பண்ணி ஆகும், நீங்க குடிச்சே ஆகணும், நீங்க குடிச்சாதான் நான் குடிப்பேன், நான் குடிச்சாதான் நீங்க குடிப்பேன், இந்த மாதிரி எல்லாம் உள்ள போயிட்டு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அவனோட வந்துட்டு மிதிக்கிறது, அவன் வந்து அடிக்கிறது, அவன் மேல வந்து பாஸ் பண்றது, துப்புறது, மெழுகு பத்தி வந்துட்டு அவங்க வாழ்க்கையில காமிச்சா அவனுக்கு. ஒரு பையன், அவனுக்கு வந்து 1 வீக்ல மேரேஜ், அவனோட ஆன்மத்தம்மை வந்து கரெக்டா இருக்கா, ஒழுங்கா வேலை செய்தா, எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து என்கிட்ட வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குரூப் செக்ஸ் வச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து எனக்கே ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வந்து எங்க அக்காவை கூட கொஞ்ச நேரம் செக்ஸ் வச்சுக்கிட்டு அடுத்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாங்க. எங்களை வந்து அவங்க ஒய்ஃப் கூட வந்துட்டு செக்ஸ் வச்சுக்க சொல்லி கம்பல் பண்ணி அவங்களோட சொன்னாங்க, அவங்களோட வந்துட்டு பண்ண. அப்புறம் ஒரு இடத்துல வந்து காரை நிறுத்திட்டான், காரை ஓப்பன் பண்றான், டோர் ஓப்பன் பண்றான், திடீர்னு ரெண்டு பேர் காருக்குள்ளே ஏறிட்டாங்க. தூக்கி என்னை பின்னாடி சீட்ல போட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணி கண்ணீரோட கெஞ்சுறேன், அவன்கிட்ட விட்டுடா என்னால முடியாதுடா அப்படின்னு கெஞ்சுறேன், ஆனாலும் விடமாட்டேன்னு சொல்லி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என் கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோஹிணி அவங்க வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு திருநங்கை தான். வணக்கம் ரோஹிணி. வணக்கம். எந்தெந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிற அதிகமான ஆட்கள் வந்து வர்றாங்க அப்படின்றது தெரியணும் இல்லையா? எந்தெந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களை அப்ரோச் பண்றாங்க? நைட் 1:00 இருக்கும் டைம், நான் வீட்டுக்கு போற டைம் ஆயிடுச்சு. எப்பவும் போல ஒரு பையன் வந்தான், பையன் எல்லாம் அவனுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு. அவன் வந்துட்டு, அக்கா நான் வந்து 300 கையில தரக்கா, 200 நான் ஜிபே பண்றேன், நீங்க பண்ணி முடிச்சக்கப்ப நான் 200 வந்து ஜிபே பண்றேன். சேடா ஓகேடான்னு சொல்லிட்டு நான் 300 கையில வாங்கிட்டு பிளேஸ்க்குள்ள போயிட்டு உள்ள போயிட்டு சொன்னா, இந்த மாதிரி என் ஃபேமிலி பத்தி நீங்க பேசணும்க்கா பேட் வேர்ட்ஸ்ல. புரியல. அதாவது அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொல்லுவானா, அவங்க எல்லாத்தையும் வந்து நான் பேட் வேர்ட்ல பேசணும், பேட்வேர்ட்ல பேசிட்டு இவன் கூட வந்து நான் செக்ஸ் வச்சுக்கணும். ஓகே ஓகே. அப்ப நீங்க பேசுனீங்களா? நான் பேசினேன். ஃபேமிலினா இப்ப எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, யார் அதிகமா? ஃபர்ஸ்ட் அவனோட பொண்டாட்டி, அவனோட தம்பி பொண்டாட்டி, அப்புறம் வந்து அவன் கூட பிறந்த அக்கா, இவங்க எல்லாத்தையும் பேட்வேர்ட்ல வந்து பேசணும்னா, அவங்க வந்து பேட்வேர்ட்ல பேசிட்டே வந்துட்டு இவன் கூட செக்ஸ் வச்சுக்கிறான், அவங்களோட பேரை வந்து நான் சொல்லி அவங்கள வந்து கெட்ட வார்த்தையில நான் வந்து திட்டணும், நல்லா என்ன செய், நல்லா என்ன பண்ணு, நல்லா என்ன இந்த மாதிரி எல்லாம், இந்த மாதிரி கிட்ட ரொம்ப டீப்பா பேட் வேர்ட் எல்லாம் பேசி ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு அவன் வந்து அவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஃபில் பண்ணிக்கிறான். அதான் அடிச்சு வல்கரா கொடுமைப்படுத்தி அந்த மாதிரி செக்ஸ் அனுப்பிச்சு. அந்த மாதிரி செக்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபுல்லா வந்து ஸ்லேவா இருக்கணும் அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. ஸ்லேவானா அவனோட வந்துட்டு மிதிக்கிறது, அவன் வந்து அடிக்கிறது, அப்புறம் வந்துட்டு அவன் மேல வந்து பாஸ் பண்றது, அவன் மேல வந்து நம்ம துப்புறது, இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. மெழுகு பத்தி வந்துட்டு அவனோட கீழே காமிச்சா அவனுக்கு ஸ்பெர்ம் வந்துடும். ஓகே. அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்க. அப்புறம் அவனோட வந்து கிளிப் போடுறது, அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு நிறைய. சரி ஓகே, இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, இதுக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்க நிக்கிறது ரோட்ல, இதெல்லாம் வந்து ரூம்ல என்ன ஓகே அதை பண்ணலாம், பட் நீங்க நிக்கிறது ரோட்ல இதெல்லாம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்க என்ன ஆகும்? வரப்பே வந்துட்டு ஜோப்ல வச்சிருப்பான், மெழுகு பத்தி வச்சிருப்பான், போடுற அந்த கிளிப் வச்சிருப்பான், எல்லாமே வச்சிருப்பான். அப்புறம் வேற இந்த மிச்சம் நம்மட்டு இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தான், மிச்சம் எல்லாம் அவன் யூஸ் பண்ண சொல்லி ஹேர் கிளிப் நம்ம போட்டுருப்போம், போட்டிருப்போம். இப்படித்தான் அங்கேயும் வந்துட்டு உள்ள பிளேஸுக்கு போயிட்டு கீழே மண்ணு குப்பை அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. நான் படுத்துக்கிறேன், நான் படுத்துக்கிறேன், நீங்க நின்னுக்கோங்கக்கா, நான் படுத்துக்கிறேன், நான் இது பண்ணிக்கிறேன். அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விரிச்சிட்டு இருப்பான் கீழே போய் நின்றுட்டு, லைட்டு இல்லை இருட்டுக்குள்ளதானே, லைட் இருக்காது, நான் வந்து லைட்டு கீழே அடிச்சு நின்பான் பார்த்து போவான். அவன் போய் ட்ரெஸ் எல்லாம் கீழே விரிச்சிட்டு இருப்பான், எதுக்குடா அந்த சட்டையெல்லாம் கழட்டி கீழே விரிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, இல்லை இல்லைக்கா கீழே படுத்தாதானே கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்க என்ன ஊறுதோ வருதோ போகுதோ ஒன்றுமே தெரியாது, அந்த இடத்துல என்ன இருக்கோ. அவன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஜோப்பில் வச்சுருப்பான், அவன் கரெக்டாக படுத்துட்டு எல்லாம் கொடுப்பான், அவன் சொல்கிறத நம்ம செய்யணும்,
நமக்கு வந்து அவன் ஸ்லேவா இருக்கு நினைப்பான். இன்னொரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையன் அவனுக்கு வந்து 1 வீக்ல மேரேஜ் அவனுக்கு வந்து 1 வீக்ல மேரேஜ் ஆக போகுது. அவனோட ஆன்மத்தம் வந்து கரெக்டா இருக்கா, ஒழுங்கா வேலை செய்தா, எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து என்கிட்ட வந்து அதை வந்து செக் பண்ணி இது பண்ணிக்கிட்டான். எப்படிக்கா பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான், பண்ணிட்டான். தெரிஞ்சுக்கிட்டானா இல்ல அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவனோட இதுவும் எல்லாமே பண்ணா எல்லாம் பண்ணிட்டுதான் போனான். இந்த மாதிரி எல்லாம் கூடி டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. என்னைக்காவது குரூப்பா வந்து வந்து உங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்களா, இல்ல குரூப் செக்ஸுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் இது கூட்டிட்டு எல்லாம் போயிருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு, ஏன் நம்ம கோயம்புத்தூர்ல கூட இருக்கு. பசங்க காலேஜ் பசங்க குரூப் செக்ஸ் வச்சுக்கிறது அது பண்றது அதெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குரூப் செக்ஸ் வச்சுக்கணுங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து எனக்கே ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு அந்த இடத்துல. புரியல எனக்கு நீ சொல்றது. ஐயோ, கார்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து செலக்ட் பண்ணி ரெண்டு திருநங்க வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க அவங்களோட வீட்டுக்கு. ஏன்னா கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி நடக்குதா அப்படின்றது எங்களுக்குமே ஆச்சரியமா தான் இருக்கு. சோ இந்த விஷயங்களை கொஞ்சம் எங்களுக்கு டீடைலா சொல்ல முடியுமா? இருக்கப்போ ஒரு கார் நல்லா வந்து ஐஃபையா வந்துச்சு, நல்லா பெரிய கார், பிளாக் கலர் கார். அப்புறம் வந்துச்சு, நான் கூட ஏதோ பசங்க எல்லாம் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். லைனா மெதுவா வந்துச்சு, அங்கிருந்து ஸ்டார்டிங்ல இருந்து மெதுவா எண்டு வந்துச்சு. வந்து நிறுத்திட்டு உள்ள பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சரி ஓகே, ஏதோ பேசத்தான் வராங்க போல இருக்கு அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் போனேன். என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி குரூப் செக்ஸ் வேணும், ரெண்டு திருநங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நானும் எங்கள் அக்கா ஒருத்தர் இருந்தால் நாங்கள் ரெண்டு பேர் போனோம். போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு வீடெல்லாம் அவங்க போய் பார்த்தா பெரிய வீடு, அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. பெரிய வீடு, நல்லா ஐஃபுல்லாக இருந்துச்சு, தனி வீடாக இருந்துச்சு காட்டுக்குள்ளே. ஓகே, நான் அவங்க ஏதோ டேப்லெட் போட்டாங்க, டேப்லெட்லாம் போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டுமாமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்புறம் வந்துட்டு அவர் வந்தார், நாங்கள் 3 பேர் இருந்தோம், ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் வந்து என்னை எங்கள் அக்காவை கூட கொஞ்ச நேரம் செக்ஸ் வச்சுக்கிட்டு அடுத்து அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டாங்க. ஒய்ஃபை கூப்பிட்டு எங்களை வந்து அவங்க ஒய்ஃப் கூட வந்துட்டு செக்ஸ் வச்சுக்க சொல்லி கம்பல் பண்ணாங்க. அது எப்படி ஒரு ஆஸ் அ டிரான்ஸ் உமனாக இருந்துட்டு நம்ம போய் அப்படி பண்ண முடியாது, அவங்க கூட போய் நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட புருஷத்தோட சொன்னாங்க. அவங்களோட புரிஞ்சு வந்துட்டு பண்ண, இதெல்லாம் யூ சுத்தமாக செட் ஆகாது என்னன்னு எனக்கு ஒரு ஸ்டேஜ் போய் இது வந்து கம்பல் பண்ண நான் பண்ண மாட்டேன்னு தான் ரெண்டு பேருமே சொன்னேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அந்த இடத்துல, எனக்கு ஓவர் ரொம்ப இதாயிடுச்சு. அப்புறம் நான் வந்து வாய் விட்டு கேட்டுட்டேன், காசு அவன் திருப்பி அவன் காசு அவங்ககிட்டே உன் காசை நீயே வச்சுக்கூடா, எனக்கு வேணாம், நீ என்ன சைக்கோவா, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ண சொல்ற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறப்பதான், இல்ல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாமியார் வந்து ஜோசியம் பார்த்தப்போ இந்த மாதிரி சொன்னாரு, எங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது. அப்ப நாங்க ஜோசி பார்த்தப்போ இந்த மாதிரி ரெண்டு டிரான்ஸெண்டர் கூட வந்து நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டா சீக்கிரம் வந்து குழந்தை வர கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த சாமியார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்ம் கூட்டிட்டு போய் அவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து நீங்க போனான்னே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இல்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்களா, இல்ல இதுக்கு முன்னால யாராவது வந்திருக்கீங்களா? எனக்கு என்னோட சைடு இருந்து பார்த்தா கண்டிப்பா இதுக்கு முன்னா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ கேஷுவலா எடுத்துட்டு அவங்களே வந்து கூப்பிடுறாங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, ஓகே அவங்களுக்கு ஓகே தானே, ஸ்டார்ட் பண்ணலாம்ல, என்ன பண்ணுவீங்க, எது பண்ணுவீங்கன்னு அவங்க வந்து அந்த லேடி வந்து எங்ககிட்ட கேக்குறாங்க என்ன ஏதுன்னு. அப்படி இருக்கப்போ எந்த ஒரு லேடியுமே எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் கிட்டே எடுத்தோன்னு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்றாங்க அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காது, வாய்ப்பு இல்லை. ஓகே, என்னைக்காவது உங்ககிட்ட வந்து நல்லா இன்னைக்கு இன்னைக்கு பேசி மணக்க பேசி பார்த்தா அவரை வந்து நல்லவர் தான் நம்மளால சொல்ல முடியும், அந்த மாதிரி உங்களை கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவருடைய சுயரூபத்தை காமிச்சு ஏதாவது சண்டை பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கார் வந்துச்சு, அந்த கார்ல ஒரு பையன் தான் இருந்தான். வந்துட்டு என்னோட ரேட் சொன்னா 500 கொடுத்தான். என்னோட பிளேஸுக்கு கூப்பிட்டேன், அவன் வந்துட்டு இல்லக்கா வாங்க கொஞ்சம் நம்ம இருட்டுல தள்ளி நின்னுக்கலாம் காட்டுக்குள்ள, நமக்கு காரை நிறுத்திட்டு நம்ம கார்லயே பண்ணிக்கலாம்க்கா அப்படின்னு ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்ல ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்துட்டு போறேன், அவன் கொஞ்ச தூரம் தான் அப்படிங்கிறான், இங்கதான் அங்கதாங்கிறான், நான் பேசிட்டே போறான் கொஞ்சம் தூரம் ரொம்பவே தூரமா போயிட்டான். போயிட்டு அப்புறம் ஒரு இடத்துல வந்து காரை நிறுத்திட்டான். நிறுத்திட்டு காரை ஓப்பன் பண்றான், டோர் ஓப்பன் பண்றான், திடீர்னு ரெண்டு பேர் காருக்குள்ள ஏறிட்டாங்க. ஓகே, இருட்டுல வந்து நிறுத்துறான், திடீர்னு காருக்குள்ள ரெண்டு பேர் ஏறிட்டாங்க கார் டோர் ஓப்பன் பண்ணோன்னு. ஏறினதுக்கப்புறம் நீ வந்து இவங்க கூட பண்ணிதான் ஆகணும்,
உனக்கு வேற வழி இல்லை, நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு தூக்கி தூக்கி என்னை பின்னாடி சீட்ல போட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணி அக்கம் பக்கத்துல எல்லாம் இந்த வீடோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. காட்டுக்குள்ள கத்துனாலுமே கேட்காது. நான் அப்பவும் சொல்றேன், பிளீஸ்டா விட்டுடா, என்னால பண்ண முடியாது, பிளீஸ் நான் நீ கொடுத்த கேஷ் வேணா நான் திருப்பி கொடுத்துட்றேன்டா, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு கெஞ்சுறேன். முடியவே முடியாது. என்னை தூக்கி பின்னாடி சீட்ல போட்டு என்னை ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவ்வளோ வல்கரா நடந்து அடிச்சு கெஞ்சன அழுதுட்டு இருக்க. அப்புறம் கண்ணெல்லாம் தண்ணி வருது, கண்ணீரோட கெஞ்சன அவன்கிட்ட விட்டுடா என்னால முடியாதுடா அப்படின்னு கெஞ்சுறேன். ஆனாலும் விடமாட்டேன்னு சொல்லி அவ்வளோ வல்கரா என்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணி அவனோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து ஃபில் பண்ணான். ஓகே நேயர்களே, இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம திருநங்கை தொழில் ரோஹிணியுடைய அவங்களுடைய ஸ்டோரி ஃபுல்லாக நம்ம கேட்டிருந்தோம். அவங்க பாலியல் தொழிலில் நடக்கக்கூடிய அத்தனை சிரமங்களையும் கஷ்டங்களையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருநங்கை தொழில் ஜாஸ்மின் மதியழகன். நன்றி, வணக்கம்.